அல மஹீம் காவு கலி வந்திருக்கோம் காவு கலினா ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படினாங்க பேர் அஃப்லாதுன்னாங்க மில்க்ல பண்ணிருக்காங்க ஃபிர்னி இருக்கு அப்புறம் கோகனட் பிஸ்கட் அப்புறம் நிறைய நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் இவ்ளோ சாப்பிட்டுட்டு கடைசில பரோட்டா கூட என்ன கேசரி சாப்பிட வச்சிருக்காங்க பாருங்க உங்களுக்குலாம் பர்ஸ் தீந்து போச்சு வெல்கம் டு நேஸ்டி வித் மீ கிருத்திகா இன்னைக்கு மும்பையில மஹீம் காவு கலி வந்திருக்கோம் காவு கலினா ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படினாங்க இங்க ரம்ஜான்ன்றனால நிறைய நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்கு நம்ம நிறைய சாப்பிட போறோம் என்னலாம் சாப்பிட போறோம் அப்படினு பார்க்கலாம் ஓகே பேர் அஃப்ரா தூண்ணாங்க மில்க்ல பண்ணிருக்காங்க கூடவே ட்ரை நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு அங்க அவங்க கொடுக்காங்க அது அதே சார் பாப்பா ட்ரோ பரவாயில்லை ஏ ட்ரை ஃப்ரூட் தானேங்க ட்ரை ஃப்ரூட் ஸ்பெஷல் ட்ரை அதே சால் போலோ கே பேக் பூச்சோ கே இது தோ போல பாப்பா ட்ரோ பாப்பா ஏய் ஃபுல்லா நச்சுடா எல்லாமே மில்க்டா நாங்க ஒரு ஷாஹி துக்கடா சாப்பிட போறோம் ஷாஹி ஓ அது மேல மலாய் ஊத்து வாவ் ஏ ஊத்து சாப்பிடலாம் थैंक यू இந்த மலாய் வந்து சூடா இருக்கு அந்த கீழ இருக்குது ஆறி போய் இருக்கு ஓகே பிரெட் ஷாஹி துக்கடா வந்தா பிரெட் அந்த சில்லுன் சாப்பிட்டா அருமையா இருக்கும் சில்லுன் இல்லனால தான் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்குது பட் இதை சில்லு சில்லுன்னு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட் இருக்குது ஸ்வீட் நேம்ஸ்லாம் சொன்னாங்க கேட்டிங்க புட்டிங் இருக்குது ஃபிர்னி இருக்குது அப்புறம் கோகனட் பிஸ்கட் அப்புறம் நிறைய நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டேன்ல மஹீம் காவு கலி அப்படியே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணதே மாஸ்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டே இனி போட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படியே போக போக நிறையா சாப்பிட போகிறோம் ஓகே சாப்பிடுவோமா இங்க ஃபுல்லா ஸ்வீட்ஸ் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அங்க நம்ம சாப்பிட்டோம்ல நட் ஸ்வீட் இருக்குது வந்து இது பேர் என்ன சொன்னீங்க நாம் 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 பிரெட் புட்டிங் ஆ பிரெட் புட்டிங் ஃபிர்னி அது வந்து மலாய் ஃபிர்னி கேசர் ஃபிர்னி மலாய் ஃபிர்னி நிறைய டைப்ஸ் ஆஃப் மில்க் ஸ்வீட்ஸ் அண்ட் ஹல்வாஸ்லாம் நிறைய இருக்குது சூப்பராக அப்படியே டெலிஷியஸாக இருக்குது சாப்பிட்டே இருக்கலாம் போல் இருக்குது என்னது என்னது இது ஒரு பீஸ் 50 ரூபா இது ஃபுல்லாக வேஃபர்ஸ் மாதிரி இருக்கா உள்ள நடுவில் ஏதோ மாவா வச்சுருக்காங்க மாவா அப்புறம் இது இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு நாங்கள் அங்கே வச்சுருக்காங்க நம்ம இப்ப அங்க சாப்பிட்டமே அதுதான் இது கொஞ்சப்பா எவ்வளவு என்னடா இது 600 kg நான் சாப்பிட்டுட்டு பேமெண்ட் பே காசு கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்காங்க வாங்க நான் வாங்கி சாப்பிட வேணாமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதை நாங்கள் சாப்பிட்டோம் ஏன்னா அங்கே சாப்பிட்டேன் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் இன்னொன்று கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டேன் வெளியில் தான் எண்ணெய் உள்ள கொஞ்சம் கம்மி தான் மேட் ஆஃப் மில்க்கு இங்கே இது ரொம்ப ஸ்பெஷல் அஃப்லா அத்தூன் பாம்பே ஸ்பெஷல் அஃப்லா அத்தூன் இதை சாப்பிடாம இங்கேருந்து போகக்கூடாது சாப்பிட்டாச்சு அருமை டேஸ்ட்டு ரொம்ப இனிக்கவும் இல்லைங்களா
அதுலயே இது போட்டுருங்க ஒரு ரெண்டு இது 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 வந்து எக் எக் ட்ரை ஃபுட் ட்ரை டு யூ ஹேவ் ஆட் எக் ஓகே எக் ஆட் எக் ஆட் பண்ணி செய்யிறது நல்லா இருக்கு ஸ்வீட் வந்து ரொம்ப கம்மியா அளவா இருக்கு கம் சே கம் சே தோடை சே நல்லா தோடை சே 20 ரூபாய் தரணும் பரோட்டால வந்து மட்டன் சுக்கா சாப்பிட்டாச்சு மீன் குழம்பு சாப்பிட்டாச்சு ஏன்னா தொக்கு சாப்பிட்ருக்கோம் பானை பரோட்டா சாப்பிட்ருக்கோம் இவ்வளோ சாப்பிட்டுட்டு கடைசியில் பரோட்டா கூட எனக்கு கேசரி சாப்பிட வச்சுருக்காங்க பாருங்கள் அதுதான் ஹைலைட்டு இங்கே வந்து பரோட்டா கேசரி ரொம்ப ஸ்பெஷலாக இது எப்படி இருக்குதுங்களா சப்பாத்தி மேலே சக்கரை போட்டு ரோல் பண்ணி சாப்பிடுவோம்ல அப்படி தான் பட் இதுதான் இவங்களோட முக்கியமான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குமா என் கூட சுற்றுற எல்லாருக்கும் இதுதான் அவங்களுக்கு முக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இதை தான் சாப்பிட்றாங்களாம் காலையில் மூணு மணிக்கெலாம் இதை சாப்பிடுவாங்களாம் அருமைங்க 20 ரூபாய் கொடுத்துருங்க பரோட்டா கேசரி கேசரி ரொம்ப சூப்பராக இருந்தது பரோட்டாவும் வெறுமனையே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சாஃப்டாக தான் இருந்தது பட் கொஞ்சம் அதிகமாக டால்டா ஊட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த சாப்பாடுக்கு போவோமா ரம்ஜான் மட்டும் இல்ல மின்ஸ்டு மட்டன் போட்டு செய்வாங்கள பருப்பெல்லாம் போட்டு அப்போ ஹலீம் தான் இவங்க வந்து இதை கிச்சடின்றாங்க கிச்சடா கிச்சடான்றீங்க கிச்சடின்றது பருப்பு சோறு இது கிச்சடான்றாங்க ஹலீம் ஒன் உங்களுக்குலாம் எனக்கு ஏக் ஹலீம் ஊத்துறாங்க பாருங்க உப்பு நல்ல உப்பு நல்ல காரம் அது அப்படியே வந்து வெறும் புதினாவை அரைச்சிருக்காங்க இதில் கர்ட்லாம் ஆட் பண்ண மாதிரியே இல்லை பியூர் புதினா சட்னி புதினா லெமனு அப்படியே அரைச்சி ஆட் பண்ணியிருக்காங்க சிக்கன் ஷீக் அருமை கொஞ்சம் காரம் கறி கெபாப் ஹைதராபாடி கெபாப் ரெண்டு கெபாப்ஸ் மேலேயும் பெப்பர் இருக்குது இந்த கலரை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இப்போ ட்ரை பண்ணுங்க பாரி சிக்கன் வந்து சிக்கனை வேக வச்சுட்டு மேலே மட்டும் அந்த மசாலா போட்டு கொடுத்துருக்காங்க அதனால் பெருசாக எனக்கு பிடிக்கல ஆனால் ஷீக் கெபாப் சூப்பராக இருந்தது இது வந்து தந்தூரின்னாங்க இந்த இது கொஞ்சம் நல்லா புளிப்பாக லெமன்லாம் ஊற்றி நல்லா மேரினேட் பண்ணியிருக்காங்க இது டீசெண்டாக இருக்குது அதுதான் அந்த கலர் பார்க்கும்போது கொஞ்சம் பக்குன்னு இருந்தது அதே மாதிரி டேஸ்ட்டும் ஓகே தான் ரொம்ப ராவாக ஃபீல் ஆச்சு எனக்கு ஷீக்கும் இதுவும் அடிது 560 ஆயிருக்கு பட் எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை
300 ஓகே 560 ரொம்ப ஜாஸ்தி ஷீ கெபாப் சூப்பராக இருந்ததுங்க அது ஒர்த் பிளேயிங் 120 ஓ 150 கூட பே பண்ணலாம் நாலு பீஸ் வச்சுருந்தாங்க பட் எனக்கு இது ரெண்டும் தான் மனசு வரல இன்னொன்று வந்து இவங்க கீமா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க அது ரொம்ப கிளம்புகிறோம் மீதியை பேக் பண்ணிட்டோம் பர்ஸ் தீந்து போச்சு